எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சிகா, சிக்கன்குனியா, லெப்டோஸ்பைரா, எச்ஐவி, எய்ட்ஸ், டெங்கி போன்ற பல்வேறு வைரஸ்களை ஆராய்வதற்கான தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகம் இருக்கிறது. அந்த ஆய்வகங்களை நானும் துறையின் செயலாளர் அவர்களும் துணைவேந்தர் அவர்களோடு போய் பார்த்தோம். ஏற்கனவே கொரோனா வைரஸ் சம்பந்தமான ஆய்வகமான ஆர்டிபிசிஆர் ஆய்வகம் ஒன்றும் இங்கே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதோடு சேர்த்து மிக விரைவில் டெல்டா பிளஸ் வைரஸ் சம்பந்தமான ஆய்வும் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற வகையில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அதற்கான வகையில் இந்த ஆய்வகம் மேம்படுத்தப்படவிருக்கிறது. அதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக விரைவில் ஏற்கனவே இங்கே தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகமாக இது இருப்பதால் இங்கேயே இந்த டெல்டா பிளஸ் வைரஸ் குறித்த ஆய்வகத்தை அமைப்பது என்கின்ற அளவில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரவும் இருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே நாம் இன்ஸ்டட் என்கின்ற அமைப்பின் மூலம் பரிசோதனைகளை அனுப்பி அந்த மாதிரிகளின் மூலம் பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து இந்த கொரோனா பாதிப்புக்குள்ளானவர்களின் மாதிரிகள் எடுக்கப்பட்டு புதிய வகையில் இந்த டெல்டா பிளஸ் வைரஸ் குறித்தான ஆய்வு மேற்கொள்வதற்கு ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டதன் பேரில் சென்னையில் ஒன்று அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்பை பயன்படுத்தி எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஒரு புதிய ஆய்வகம் நடைமுறைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீட் தேர்வு சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை சொல்வதற்கு முனைகிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கரு தியாகராஜன் அவர்கள் அரசியல் உள்நோக்கத்தோடு நீட் சம்பந்தமாக அதில் இருக்கிற பாதிப்புகள் குறித்து ஆராய்வதற்கு தமிழக அரசு ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலம் விசாரணைகள் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த குழுவில் இதுவரை 86,342 பேர் நேற்று வரை தத்தமது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் நேற்று இரவு செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட நீட் தேர்வு குறித்தான பாதிப்புகள், அதனுடைய தாக்கம், நீட் தேர்வினால் ஏற்பட்டிருக்கிற அந்த எல்லா விஷயங்களையும் கடிதங்களின் வாயிலாகவும் இந்த 86,342 பேர் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிற அந்த நிலையை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே மிக விரைவில் இவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கரு நாகராஜன் அவர்கள் இந்த நீதியரசர் ஏ கே ராஜன் குழுவின் உத்தரவை அது நியமிக்கப்பட்டதன் அந்த அவசியத்தை எதிர்த்து இன்றைக்கு ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். உண்மையில் தமிழ்நாட்டில் திமுக கழகம் தேர்தலில் நிற்கிற போது மக்களிடையே விடுத்த வேண்டுகோள், மக்கள் திமுகவிடத்தில் விடுத்த வேண்டுகோள், நீட் தேர்வின் பாதிப்பால் ஏற்கனவே 13 மாணவர்கள் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலான கிராமப்புறங்கள், ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கிற இந்த விஷயத்திலிருந்து தமிழகத்திற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்கின்ற அளவில் கோரிக்கை விடுத்தார்கள். அதனை ஏற்றுதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும்
नीटक बाधि कलेगर पणिये ईडम अंत व इंकी अमकूर तलमान पल तरपेव सूल अड़क अट्ठन बाधि सट रीत प्रतिपली वान अट अंकोल रुवतेर्ट्रस एक्साम से नई अंकी मानमु तमवर मुतमर कले डाक्टर अनंद कृष्णन तलमान और कुेपोल मकड़े करत केटपे अरप पटरीको मानव தேர்வு இல்லாத நிலையை உருவாக்கினார்கள் அந்த வகையில் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நீதியரசர் ஏகே ராஜன் தலைமையிலான குழுவினை நியமித்து இந்த குழுவின் அறிக்கைகளை பெற்றதற்கு பிறகு அதன் மேல் சட்டரீதியான நடவடிக்கைகளை எடுப்போம் என்கிற வகையில் இந்த குழுவை அமைத்தார்கள் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் உரையாற்றுகிற போது இந்த அரசின் நீட் பாதிப்புகள் குறித்தான அந்த விவகாரங்களுக்கு சட்ட ரீதியாக பாஜக துணை இருக்கும் என்கிற அளவில் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் பாஜகவின் குரல் சட்ட ரீதியாக அரசுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்கிற வகையில் அங்கே கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதற்கு நேர்மாறாக இன்றைக்கு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஒருவரே நீட் சம்பந்தமாக அந்த ஏகே ராஜன் குழுவை எதிர்த்து ரிட்மனு தாக்கல் செய்திருப்பது என்பது பாஜகவின் இரட்டை நடவடிக்கைகளை இன்றைக்கு உலகுக்கு உணர்த்தி இருக்கிறது நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே